ஹலோ கேஸ் நீங்கள் வீடியோவில் இதை பற்றி பார்க்க போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கில் அடிக்கிறது அட்டாக்கிங்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போவோம். சோலோ மேட்சாக இருந்தாலும் சரி இந்த மேட்சாக இருந்தாலும் சரி அது மட்டும் இல்லாமல் இந்த கில் அடிக்கிறது அட்டாக்கிங்னோடனே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மூவ்மெண்ட்டு க்ளோவாலேஸ் இந்த ஹெட்சாட் அடிக்கிறது இந்த ஸ்கில்ஸ் சைடு போகிறதுல ரேங்க் புஷ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரிலாம் அட்டாக் எடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இருக்க போது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே சேனலில் போய் செக் பண்ணி பாருங்க. கண்டென்ட்லாம் நீங்கள் பார்க்கற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் விஷயம் இந்த சீசனில் எல்லாமே அந்த 7 போயிட்டு தான் வர மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த மேட்ச் விளாண்டிங்கனாலும் சரி ஸ்குவாடோ டோ ஸ்குவாடு நீங்கள் எதுக்குள்ளே விளாண்டாலுமே அந்த 7 போயிட்டு வந்துடுவீங்க. வந்த உடனேவே அட்டாக் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது உங்கள் அலைவை பொறுத்து தான், நீங்கள் போக 7 பொறுத்து தான். ஆனால் இந்த மேட்சில் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்த உடனேவே அட்டாக் எடுக்கிற மாதிரி நிலைமைக்கு தான் போயிருப்பேன். ஏன்னா ஈஸியான ஒரு கில்லு கண்ணு முன்னாடியே இருக்கிறப்ப கண்டிப்பாக அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கணும். அவன் இப்போ தான் அட்டாக் எடுத்துகிட்டு அவன் உட்காந்து லூட் அடிச்சுட்டு இருந்தான், அந்த டைமை யூஸ் பண்ணி ஈஸியாகவே அவன் பக்கத்தில் அதுவும் அவன் எதிர்பார்க்காத இடத்துல இறங்கி ஈஸியாகவே அவனை வந்து முடிச்சாச்சு. ஏன் எதிர்பார்க்காத இடத்துல இறங்கி முடித்தான், இதுவே நான் அந்த எல்சி பவுஸ் வீட்டு மேலே இறங்கியிருந்தானா அவன் கண்டிப்பாக உஷாவே குளோவாவில் போட்டு அங்கே வேகமாகவே ஏதாவது கொலாப்ஸ் நடந்து அவன் என்ன முடிச்சதுக்கு வாய்ப்பு இருக்குது. உஷாவை பக்கத்தில் ஒரு இடத்துல இறங்கி அந்த இடத்துலேருந்து கவர் எடுத்து தான் நான் அடிக்க ட்ரை பண்ணேன், ஈஸியாகவே அவனை வந்து கில் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி உங்களால் ஈஸியாக ஒரு கில்லு கன்ஃபார்மாக எடுத்துட முடியும்னு நினைக்கிற கில்லுக்கெல்லாம் அலைவெல்லாம் பார்த்துட்ருக்காதீங்க. ஏன்னா ஒரு தேர்ட் ஸ்டாரை தாண்டி போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கு பேட்டில் பாயிண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். நீங்கள் என்ன தான் பிளேஸ்மெண்ட் முடித்தாலும் பெருசாக ப்ளஸ் ஆகாது. இல்லாட்டி நீங்கள் சேஃபாக போகணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளேஸ்மெண்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட அட்டாக் எடுக்கலாம். ஆனால் வந்து கில்லுங்கிறத ஒன்று கண்ணு முன்னாடி ஈஸியாக அடிக்க முடியாமல் இருக்குது அப்படின்னா யோசிக்காமல் அவனை அடிக்க ட்ரை பண்ணுறது தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த பேட்டில் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி அந்த கிராஸ் ஃபைவ்ல கில் அடிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 1-on-1 ஃபைட்டு நடக்கிறப்ப இடையில போகிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா ரெண்டு பேர் சேர்ந்து உங்களை முடிச்சுட்டு போயிடுவானுங்க, உங்களுக்கு கிராஸ் ஃபைவ் ஆகிடும், நீங்கள் கிராஸ் ஃபைவ் பண்ண போய் அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவனுங்க சண்டை முடிக்கிற டைமுக்குள்ளே நீங்கள் அவனுக்கு கிட்ட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒருத்தன் இன்னொருத்தனை அடித்த வேகத்துக்கு நீங்கள் அடிக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லாட்டி எவன் அடிச்சுட்டு இருக்கானோ அடி வாங்கணும் விட்டுட்டு அடிச்சுட்டு இருக்கவனை நீங்கள் அடிக்கிற மாதிரி இருக்கணும். இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 எடுத்துடலாம். அப்படி இல்லாட்டி அந்த இடத்துல உங்களுக்கு 1 கிடச்சவோ நீங்களும் சேஃபாக இருந்துடலாம், இல்லை நீங்கள் போய் கிராஸ் ஃபைவ் ஆகி மாட்டிக்குவீங்க. லிட்டரலாக இப்போ நான் சொன்ன ரெண்டுமே இந்த இடத்துல நடந்திருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ கிராஸ் ஃபைவ்ல பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தன் ஃபைட் பண்ணிட்டு இருப்பானுங்க, கரெக்டாக நான் கிட்டே ஆகிறதுக்குள்ள ஒருத்தன் முடிச்சு லூட் அடிச்சுட்டு இருப்பான், அவனை ஈஸியாகவே அடிச்சு கில் அடிச்சப்போ அதை பார்த்துப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேர் ஃபைட் பண்ணுறப்ப நான் உள்ளே பூந்துட்டேன். ஸோ இப்போ என்ன ரெண்டு பேர் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க, இப்போ க்ளோவால் போட்டு அந்த வீட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருந்தேன் அப்படின்னா இந்த வீட்டில் ஏகப்பட்ட ஓப்பனிங் இருக்குது, எங்கேருந்து வந்து அடிப்பானுங்க அப்படிங்கிறதே தெரியாது. அதனால் வெளியே வந்தவளான்னு சொல்லி வெளியே வந்துன்னா கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா அவனும் என்ன மாதிரியே யோசிச்சு தான் விழுந்து வெளியே நின்றுருக்கான், வெளியே வந்தால் அடிச்சுக்கலான்னு நான் இந்த வழியாக வந்தங்காட்டி அவனை ஈஸியாக போட்டாச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வழக்கம் போல் இந்த சான்டோனியா கேரக்டரை வச்சுக்கிட்டு இவன், ஸோ இந்த கேரக்டரை வச்சுக்கிட்டு கரெக்டாக இவன் இந்த கேரக்டரை போட்டு மேலே ஏறிட்டான். அவன் மேலே அந்த கேரக்டர் விட்டுட்டு தான் யோசிச்சு வந்திருக்கான், அதுவும் க்ளோவாலெல்லாம் போட்டு பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி தான் கீழே வந்திருக்கான். ஸோ நான் இந்த கேரக்டருக்கு திரும்ப அவன் சுவிச்சானா அடிச்சவளான்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவன் மேலே போயிட்டு மேலே இருந்து நேர விட ஆரம்பிச்சிட்டான். ஸோ இப்போ வந்து ரெண்டு பேருக்கு நடுவில் கிராஸ் ஃபைட் பண்ணலான்னு வந்த ஃபைட்டு பார்த்திங்க அப்படின்னா 1-on-1 ஃபைட்டாக தான் மாறி இருக்குது. இதுக்கப்புறம் வேறு எவனும் வந்து கிராஸ் ஃபைட் பண்ணாமல் தான் சரி. அப்படி கிராஸ் ஃபைட் பண்ணாலுமே என்ன தான் அடிப்பானுங்க, ஏன்னா நான் தான் ஓப்பன் நின்றுருக்கேன், அவன் உஷாவாக வீட்டுக்குள்ளே தான் இருக்கான். ஸோ இவனை எப்படியாவது முடிச்சாகணும், அதுக்கு அவன் ட்ரெஸ் பண்ணால் தான் உண்டு. அதுக்காக நானும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வேலைக்காகதுன்னு சொல்லிட்டு நான் மேலே ஏறிட்டேன். நான் நினச்ச மாதிரி அவன் எஜ்ஜில் இருந்து மேலே ஏறப்ப அடிப்பான்னு நினச்சா அவன் எனக்காக கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ கீழே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவனே ஈஸியாக நல்லா டேமேஜ் பண்ணிவிட்டு கீழே இறங்கி ஒரு தட்டு தட்டினோடவே ஈஸியாக கில்லுங்கிறது எடுத்துட்டோம். இந்த இடத்துல ரிஸ்க் எனக்கு தான் அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கிராஸ் ஃபைவ் ஃபுல்லாக நடந்து முடியறதுக்குள்ளேயே ரெண்டு ஃபைட்டு முடியறதுக்குள்ளேயே நான் உள்ளே போந்து கிராஸ் ஃபைவ் பண்ணுறதுக்கு போயிட்டேன். ஸோ அதனாலேயே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேர் சேர்ந்து என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க, அதில் ஒருத்தன் நல்லா டேமேஜ் வாங்கியிருந்தங்காட்டி அந்த கில்லுங்கிறது ஈஸியாக போட முடிஞ்சு, அதுமாதிரி இவனையும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக அடித்தங்காட்டி இவனையும் வந்து ஈஸியாக அடிக்க முடிஞ்சு. ஸோ இந்த மாதிரி எல்லா மேட்சும் வந்து கிளிக் ஆகிட்டு இருக்காது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கிராஸ் ஃபைவ் நடக்குது அப்படின்னா கிராஸ் ஃபைவ் நடந்து முடியிற டைமுக்காக உடனே நீங்கள் அந்த ஃபைட்டில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த ஃபைட்டை முடித்தோன்னே அவன் ஹெச்பி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இல்லை லூட் அடிக்க உட்காருவானுங்க. ஸோ அந்த மாதிரி ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். ஒரே மேட்ச்லேயும் நான் நினச்சேன் 2 கிடச்சங்காட்டி தான் நான் இந்த கிளிப்பை வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரியே இன்னொரு விஷயம் எனக்கு நிறையா தடவை நடந்த விஷயம், நடந்தாலுமே அதை பெருசாக கண்டுக்காமல் நான் இன்னாவையுமே விட்டுக்கிட்டு இருக்கிறது இந்த கண்ட்ரோல் மேட்ரு தான். இந்த கண்ட்ரோலில் எனக்கு இந்த ஸ்கோப்பின் பட்டனை எங்கே வைக்கிறதுனே தெரியல. ரொம்ப நாளான ஒரே இடத்துல வச்சு விளையாண்டு பழங்கினங்காட்டி கிட்டத்தட்ட லூட்டுக்கிட்டேயே ஸ்கோப்பின் பட்டனும் இருக்கும். இதை நான் பெருசாக கண்டுக்கிட்டதே இல்லை, பெரிய இடத்துல எனக்கு அஃபெக்ட் ஆனதில்லை. ஆனால் இந்த மேட்ச்சில் அஃபெக்ட் ஆகி ஜஸ்ட் மிஸ்ஸில் உயிர் தப்பிச்சது தான் இந்த மேட்ச்சில். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நான் M14 தேடிச்சுப்போம் M1SS1 வச்சிருந்தேன். இப்போ இந்த இடத்துல நான் M1SS1 தான் அடிக்கவேன் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஃபயர் பட்டன் அழுத்துனா ஸ்கோப்பின் பண்ணி ஸ்னைப்பரில் வருது, என்ன நடக்குதுனே போகல. அதுக்கப்புறம் தான் இந்த மேட்ச் விளாண்டுருக்கப்பயே எனக்கு லூட் அடிக்கிறப்ப தான் போயிச்சு இந்த கதவுக்கிட்டு இருந்த ஸ்னைப்பரை நான் கன் ஸ்விட்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அந்த கன்னை எடுத்துக்கிட்டேங்கிறது. அது நான் பெருசாக வெளியே எனிமி எங்கேருந்து வரேன் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேங்காட்டி நான் அதை பெருசாக நோட் பண்ணவே இல்லை. எனிமி கிட்ட வந்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட இப்போ M1SS1 இருக்க ஷார்ட் ரேஞ்சில் 2 அடி அடித்தா செத்துப்போம்னு நினச்சி அடிக்க போகிறப்ப தான் தெரியுது ஸ்னைப்பர் ஸ்கோப்பு அத்தச்சோடு வந்து
நிற்கிது. ஸோ அதனால் இந்த கண்ட்ரோல்ஸு கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லூட்டு பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல, எனக்கு மட்டும்தான் இருக்குது. அதை தாண்டி தான் அந்த இடத்துல அந்த கில்லுங்கிறதே போட்டிருப்பேன். ஜஸ்ட் மிஸ்ல எனிமி கொஞ்சம் லூஸ்தனமாக ஆனங்காட்டி ஈஸியாக கில்லுங்கிறது எடுக்க முடிஞ்சு. ஸோ என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த அட்டாக்கிங்கில் கில் எடுக்கிறதுல மெயினாக இந்த லே அவுட்டுங்கிறது பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அந்த லே அவுட்டு கரெக்டாக உங்கள் கைக்கு செட் ஆகிற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே பயங்கரமாக அட்டாக்கிங்கிறதாலாம் எந்த பெரிய மிஸ்டேக்கும் நடக்காது. லே அவுட்டுனால எந்த மிஸ்டேக்கும் நடக்காது. இந்த மாதிரிலாம் பெருசாக யாருக்கும் மிஸ்டேக் நடக்காது. எனக்கு நடந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த மேட்ச் ரேங்க் புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஃபைட் எடுப்போம், அப்போ கிளாஸ் ஃபைவ்லலாம் போவோம். அதுக்கப்புறம் எவனாவது நம்மளை ரஷ் பண்ண அடிப்போம், இல்லை நம்ம எவனையாவது ஈஸியாக அடிச்ச முடியும்னு நினைக்கிறவனை ட்ரெஸ் பண்ணி அடிப்போம். அதைத்தான்னா லாஸ்ட் ஜோன் ஃபைட் தான். இந்த லாஸ்ட் ஜோன் ஃபைட்டுக்காக தனியாக நிறைய மேட்ச் விளாண்டு கிளிப்புங்கிறது எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் லாஸ்ட் ஜோன் ஃபைட்டை பற்றி தனியாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எப்படிலாம் ஜோன் மூமெண்ட்டுக்கு போகணும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா அப்படியே சேனலுக்கு போய் செக் பண்ணி பாருங்க. கண்டென்ட் எல்லாம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.